ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு பிரவீன் வந்து அத்தை வீடு ரெண்டு அப்பியர் ஆகும். நம்ம வந்து ஒரு சின்ன கைட் பிளாக் மாதிரி பண்ண போகிறோம். சம்மர் லீவ் விட்டதுனால எல்லாரும் காத்தாடி வர்றாங்க, அதுமாதிரி நம்மளும் விட்டு பார்க்கலாம். இதுதான் நம்ம காத்தாடி, எல்லாரும் வாங்க சேர்ந்து விடலாம். இப்போ வந்து இந்த வீட்டு மாடிக்கு வந்துட்டேன். இப்போ நான் எப்படி காத்தாடி விடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பாருங்க, நான் இப்படி தான் காத்தாடி எழுப்புவேன். இந்த காத்தாடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் டீம் யார் இருந்தாலும் இந்த காத்தாடி தான் திருப்ப மாட்டேன், வேறு காத்தாடி தான் திருப்பவேன். அங்கே ஒருத்தவங்க மட்டும் காத்தாடி விடுறான், முன்ன மாதிரிலாம் இப்போ இல்லை, யாரும் விட மாட்டுறாங்க, எல்லோரும் ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம மட்டும் தான் இப்போ விட்டுனுக்குறோம். இதோ நம்ம ஃப்ரெண்டு பிரவீன் வந்துட்டான். அதோ நம்ம ஃப்ரெண்டு பிரவீனும் இப்போ வந்துட்டான். அவனுக்கு வந்து காத்தாடி மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, நம்மளை என்கரேஜ் பண்ணுவானா நல்லா. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். இனி நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால, காலேஜ் போனாலும் இல்லை ஸ்கூலுக்கு போனாலும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அதனால் வீடியோ போட முடியல, இனிமேல் வீடியோ வரும். இந்த லொட்டாயில் வந்து நான் அவ்வளோவா நூல் விட்டதே கிடையாது, கைக்கிட்டே வச்சுப்பேன். ஆனால் இப்போ உங்களுக்காக வந்து நான் பாதி லொட்டாய் கிட்ட விட்டு காமிக்கிறேன். அடிக்கிற காற்றுக்கு நூல் நல்லா இழுத்துட்டு போகுது. இந்த காத்தாடியும் சூப்பராக படகுது, சரியான காத்தாடி பாருங்க. அப்படி காத்தாடி இப்போ வெயில் வந்து ரொம்ப அடிக்குது, அதனால நம்ம ஒரு ஈவினிங் போல் எடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து இறக்குறோம் காத்தாடியை. வெயில் நல்லா இருக்குப்பா, வெயிட்டாக இருக்குப்பா, காக்கால பறக்குதுப்பா. ஈவினிங் ஆயிடுச்சு, யாருமே அவ்வளோவா விடல. இப்போ ஒருத்தன் விடுறான், அப்புறம் நம்ம டீல் போகலாம். டீலரா? இல்லை இல்லை இல்லை. பாருங்க டீல் டீலாக இருக்கு பாருங்க. அங்கே காத்தாடி போயிடுச்சு எனக்கு. பின்னாடிதான் பசங்க இருக்காங்க, சைலண்டா நம்ம உட்காந்துக்கலாம். அச்சீவ்மெண்ட் கவிதா எல்லாருக்கும். அவன் ஏதோ பயங்கரமான நூல் வச்சிருப்பான் நினைக்கிறேன். அவன் தான் ஆனா எல்லாரும் ஆல்ரவுண்டர் பண்ண இருப்பான் டெய்லியும். நம்மளும் நல்ல நூல் தான், தொட்ட ஒண்ணு ஆனா போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல, கைக்கிட்டே வச்சதுனால கொஞ்சம் போயிடுச்சு. இந்த மாதிரி காத்தாடி எங்கிட்ட நிறைய இருக்கு. உங்களுக்கு டீல் அடிச்சு காட்டணும்னா சொல்லுங்க, நாங்கள் கண்டிப்பாக டீல் அடிச்சு காட்டுறோம். அடுத்த வீடியோவில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க.